வணக்கம். இப்ப வந்து லோ ஸ்பீடு அண்ட் ஹை ஸ்பீடு வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டார் கான்டாக்டர். இந்த ஸ்டார் கான்டாக்டர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஹை ஸ்பீடில் வந்து ரன் பண்ணும்போது லோ ஸ்பீடை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட் கான்டாக்டர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே, ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே. திரிவே செலக்ட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ஓ பாயிண்ட் இருக்குது, ஒன்று வந்து லோ ஸ்பீடுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஒன்று ஹை ஸ்பீடுக்காக. இப்போ வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு ஸ்டார் கண்டக்டருக்கு வந்து நான் பேஸ் நியூட்ரல் வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெஸ்டிங்காக வந்து வயரிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கான்டாக்டருக்கும் வந்து நம்ம A2 வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கர்லேருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டரோட A2 கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட A2 கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட A2 ஸ்டார் கான்டாக்டரோட A2 லூப் பண்ணிக்கிங்க. நியூட்ரல் வயரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சியோட செலக்ட் சுவிட்சிக்கு வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு என்ஓ பாயிண்ட் இன்புட்டையும் வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லோ ஸ்பீடுக்காகவும் ஹை ஸ்பீடுக்காகவும் நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து செலக்ட் சுவிட்சிக்கு வந்து இது வந்து திரைவே செலக்ட் சுவிட்சு. இதில் வந்து ரெண்டு என்ஓ பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து செலக்ட் சுவிட்சுக்கு இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு என்ஓ பாயிண்டையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து வயரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து வயரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு செலக்ட் சுவிட்சியோட என்ஓ பாயிண்ட்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து என்ஓலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலேயோட 95 NC கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு ரிலேயோட 95 NC கனெக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லோடு 96 NC ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடு 96 NC ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட NC கனெக்ட் பண்ணிக்கிங்க. NC கனெக்ட் பண்ணிட்டு ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட NC ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட NC ஒரு அவுட் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட NC கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டார் கான்டாக்டரோட NC கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார் கான்டாக்டரோட NC ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட NC ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஹை ஸ்பீடு அண்ட் ஸ்டார் கனெக்ஷன் ஸ்டார் கான்டாக்டர் ரெண்டையும் நம்ம இன்டர்லாக் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து வயரிங் பண்ணலாம். அதுக்கு வந்து செலக்ட் சுவிட்சியோட செகண்ட் என்ஓ பாயிண்ட்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட NC 95 NC நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து
96 என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். 96 என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டரோட என்சில கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டரோட என்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட ஏ ஒன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட ஏ ஒன்ல கனெக்ட் பண்ணிட்டு ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட ஏ ஒன்னையும் என்ஓ பாயிண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து என்ஓ பாயிண்ட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து என்ஓ பாயிண்ட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட ஏ ஒன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்ப வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் லோ ஸ்பீட் ஆன் பண்றேன். இப்ப வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து மோட்டர் ஓடும். இப்ப வந்து நான் லோ ஸ்பீட் ஆன் பண்ணிருக்கேன். இப்ப வந்து இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் ஹை லோ ஸ்பீடில் வந்து இந்த ஒரு கான்டாக்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஹை ஸ்பீடில் போகும்போது ஹை ஸ்பீடு அந்த ஸ்டாரு இது ரெண்டும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் ஆன் பண்ணியிருக்கேன். ஹை ஸ்பீடு கான்டாக்டர் ஆனாக இருக்கு, ஸ்டார் கான்டாக்டர் ஆனாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டார் கான்டாக்டர் எதுக்குன்னா, இப்போ வந்து ஹை ஸ்பீடில் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது லோ ஸ்பீடு வந்து லோ ஸ்பீடோட வைண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.